பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் நமக்கு எதுங்க ஆதாயம்? தேவன் பக்தன் இப்படியாய் பாடுகிறார், இயேசு கிறிஸ்து எனக்கு ஆதாயம் என்று சொல்லி என்னோட சேர்ந்து தேவனை பாடி ஆராதிப்போமா? லாபத்திற்காகவே ஆரம்பிக்கப்படுகிற பிசினஸ் அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய காரியம் அது, அவங்க லைஃப்ல முன்னேறணும்னு சொல்லி ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு இல்லைங்களா? இந்த லாபம் வந்து நமக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, மார்க்கு 8:37, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கேள்வி மார்க், குவெஸ்சன் மார்க், எண்ணத்தை கொடுப்பான். மனுஷன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நிறைய பேர் லைஃப்ல பார்க்கும் போது தன் ஜீவனுக்கு ஈடாக ஒன்றுமே தர முடியாது. அதற்காக தான் அந்த ஜீவனோடு இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும், ஒருவர் ஒருவர் மன்னிக்கணும், ஒருவர் ஒருவர் நேசிக்கணும். அப்படி நான் பக்தன் உண்மையான இருக்கிற மனிதனுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு எண்ணம் எப்படி இருக்குமா? எனக்கு லாபம், நான் மரித்தால் சாவு எனக்கு ஆதாயம் பக்தன் சொல்கிறார். 36 சொல்கிறது,
மார்க் 8:36 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம லாபம் என்ன தெரியுமா? லாபம் சொல்ல முடியாது. அது நமக்கு ஜீவனை இழந்து விட்டால், தேவனுடைய ரட்சிப்பை இழந்து விட்டால், அவருடைய லாபமா என்கிற அவருடைய ரட்சிப்பை நம்ம மறந்து விட்டால் பரலோகம் கிடைக்காது. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் மனுஷனுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் முழுவதுமாய் சம்பாதிக்கணும், உலகத்துல டாப் 1 பணக்காரனா ஆயிருக்கணும். டாப் 1-10 வரைக்கும் லிஸ்ட் போடுவாங்க இல்லையா, அது போல இந்த ரீச் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அது உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு என்ன லாபம்? லாபம் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அதனால்தான் நீ தேவனுக்காக நிற்கும் போது உனக்காக அவர் நிற்பாராம். மார்க்கு 8:38 பார்க்கிறோம். ஆதலால் விபசாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தனது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். வெட்கப்படுவார் என்றார். தேவனை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து, அவருடைய பிரசன்னம் சொல்ல, அவர் வார்த்தை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாதான்? வெட்கப்படக்கூடாதாங்க. வெட்கப்பட வேண்டியது எது தெரியுங்களா? பாவம் செய்ய வெட்கப்படணும், விபச்சாரம் செய்ய வெட்கப்படணும், தவறான பழக்கங்கள் கொள்ள வெட்கப்படணும். அவங்க வெட்கப்படல, ஆனா வெட்கப்படக்கூடாதவங்க வெட்கப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தை குறித்து, அவருடைய பிரசங்கத்தை குறித்து, அவருடைய பாடலை குறித்து, அவரை குறித்து சொல்ல வெட்கப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெட்கப்படாத செய்கிறவங்களை குறித்து அவர் சொல்லல, என் வார்த்தையை குறித்து யார் வெட்கப்படுறாங்க அவங்களை குறித்து நான் வெட்கப்படுவேன். பரிசுத்த தூதர்களோடு வரும்போது யாரை பார்த்து வெட்கப்படுவாரா? தவறு செய்து கொண்டு இருக்கிறவங்களை குறித்து இல்ல, இயேசுவை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறவங்களை பார்த்து தேவன் வெட்கப்படுகிறார். இந்த காலை வேளையில உனக்கு எது ஆதாயமா இருக்கு? கெயின் எதுவா இருக்கு? அந்த கெயின் தேவனுடைய வார்த்தையா நீ முன்னிட்டு செய்கிறாயா? அவருக்காக நிற்கிறாயா? உனக்காக அவர் நிற்பார். ஜெபிப்போமா. அன்பின் பர்வதத்தின் பிதாவே, இந்த பிப்ரவரி 3 இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமாய் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அதுவரை லாபம் என்ன என்ற கேள்விக்கு பதில் ஒன்றுமே இல்லைப்பா. நாங்கள் நஷ்டப்படுத்தி கொண்டால் நரகம்தான் எங்களுக்கு. உமக்காக நிற்கிற கூட்டமா எங்களை வைங்க. உண்மை குறித்து சொல்லுகிற கிருவை ஒவ்வொருவருக்கும் தாரும். உண்மை குறித்து, உங்க வார்த்தை குறித்து நாங்கள் வெட்கப்படாம உண்மையே சார்ந்து சொல்ல இந்த வார்த்தை அநேகரை தொடர்படி செய்கிறார்கள். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.